மூணு ஹீரோயின் கேட்குறேன் அப்படின்னாரு. இந்த படத்தில் ஒரு பொண்ணு குரங்கு தான் அது, அது கூட என்கிட்ட ஒட்டலை, அது என்னன்னு தெரில. பூரா கடிச்சது கூட இந்த விவேக் பர்சனாக தான் கடிச்சு வச்சுது. ஸோ அதுவே வரல, இதில் மூணு ஹீரோயின் வரையா அவருக்கு. ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். இது ஒரு ஒரு டஃப்பான ஒரு படம், சேலஞ்சிங்கான படம்னு சொல்லுவாங்கள ஒர்க் பண்ணுறதுக்கு, அது நிச்சயமாக இந்த படத்தை சொல்லலாம். ஏன்னா இப்போது கூட நடிக்கிறது வந்து ஒரு மனோபாலா சார் அப்படின்னா நமக்கு தெரியும் இவர் என்ன கவுண்டர் சொல்வார், அதுக்கு என்ன சொல்லலாம்னு ஏதாவது யோசிக்கலாம். இல்லை சிங்கம்புலி அண்ணன் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது எப்போ கடிக்கும் எப்போ அடிக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதோட மூடு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சீன் எடுத்தாகணும். ஹீரோட்டெலாம் வந்து கேட்குறது அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி சார் அந்த சீன் போகலாமெல்லாம் கிடையாது. அதுக்கு என்ன மூடோ அது வந்து பெண் குரங்குன்றதுனால அதுக்கு வேறு சில பிரச்சனைகள் வேறு இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அதுவும் அது கடினா சாதாரண கடி கிடையாது, அது நீங்கள் பல்ல பார்த்தாலே தெரியும். ஒன்று ஒன்று பியானோ பட்டன் மாதிரி இருக்கும், அப்படி சும்மா வச்சுதுன்னு வச்சுக்கங்களேன். விவேக் பிரசன்னா 16 ஊசி பேங்காக்லேயே இந்த ஊசி நாங்கள் போட்டதில்லைன்ற அளவுக்கு போய் அவனுக்கு பா உடம்பு பூரா இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு மாதிரி குத்தி 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 இருக்குது. அந்தளவுக்கு கடி வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உண்மையிலே போனோம். ஆனால் அதெல்லாம் மீறி ரொம்ப ஒரு ஜாலியான படமாக இருக்கும். அதுவும் ஒரு சீன்லாம் வந்து அது அன்றைக்கி பயங்கர அது ஏதோ பயங்கர இதில் உச்சத்தில் இருக்குது, அது இரிட்டேட்டில் இருக்காது, அதுக்கு பக்கத்துலேயே தான் உட்காரணும். அது வந்து அப்படியே கையை ஓங்குது, நமக்கு தெரியுது அதுதான் அட்டாக் பண்ண வருது. சரி இந்த சீனை முடிச்சுட்டா மழை வேறு வருது, சரி இந்த டைலாக் சொல்லிட்டு விட்டுறலாம்னு சொல்லி அப்படி பண்ணிட்டு இப்படி பார்த்துட்டே தான் சொல்கிறோம். இப்படியே ஓயினே இருந்துச்சு, சொத்துன்னு ஒன்று முதுகில் வச்சுது. நான் எந்திரிச்சு ஐயோன்னு போகிறேன், அங்கேருந்து டைரக்டர் வந்து ப்ரோ ப்ரோ அது மாதிரி கட் பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு அடி வாங்கினோன்னே இவன் வேறு ஒருத்தன் அப்படின்னு டைலாக் சொல்ல ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. நான் நீங்கள் வா ஒரு நிமிஷம் உட்காந்து மட்டும் பாருங்கள், நீங்கள் டைலாக்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், அதுக்கிட்ட உட்காந்து மட்டும் பாருங்கன்ற மாதிரி உயிரை கையில் பிடித்துக்கொண்டு நடித்தோன்னு வாங்க தெரியுமா. அது வந்து இதுதான். ஆனால் அது நல்ல ஜாலியாக இருக்க நேரங்களில் அது பயங்கர ஜாலியாக இருக்கும், கிஸ் அடிக்கும், அது இதெல்லாம் வேறு அடிக்கும். பேங்காக்கில் வளர்ந்த குரங்கு இல்லையா, நல்ல லிப்லாக்கு அது எல்லாமே கூட நடந்துச்சு, அந்த லெவலுக்கு ஒரு ஜாலியான குரங்கு தான். ஆனால் அதுவும் இந்த ஷான்லி பாண்டே நீங்கள் அந்த சீனில் பார்த்துருப்பீங்க, வந்து அப்படியே பயங்கர க்யூட்டாக அப்படியே கொஞ்ச நாளில் அதெல்லாம் ஒரு அதாவது உலக நடிகைன்னு சொல்லலாம்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஷாட்டில் தான் அவளை பிடிச்சி இழுத்து அப்படியே தலை அந்த முடியை பிடிச்சி வாக மாட்டிக்கிச்சு வேற, ஏதோ வால் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சி இழுத்து அவள் கண்ணெலாம் தண்ணி, அதை மீறி அது ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி. ஸோ ஒரு நல்ல நடிகைன்றதை இதன் மூலமாகவே அவள் ப்ரூவ் பண்ணிட்டா. ஒரு ஒருத்தருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுது அதோட, ஏன்னா அது அதோட டைமிங் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லோரும் ஒர்க் பண்ணோம், அப்படி இருந்தது. பட் எல்லோரும் அதை வந்து ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் வேறு பண்ணோம். ராகுல் தாத்தாலாம் வந்து டெய்லி வந்து காலைல ஐ மீன் ஈவினிங் ஒரு 5 o'clock வருவார், எங்கே இருந்தாலும் வந்துட்டு கேட்பார் இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி கொடுப்பா, வீடியோ கால் பண்ணுப்பா அப்படிம்பார். நான் முதல் நாள் பண்ணேன், ரெண்டாம் நாள் பண்ணேன், மூணாவது பண்ணேன், நாலாவது நாள் கேட்குறேன், ஏன் இவ்வளோ பாசமாக இருக்கீங்க உண்மை, உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னேன். அதெல்லாம் இல்லைப்பா பண்ணலாம், திட்டுவா நைட்டை வந்து அசிங்க சிம்மன் திட்டு வேறு நம்பர்ல கால் பண்ணுவா அதனால தான்ப்பா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவரோடையும் பயங்கர ஜாலியாக இருந்தது, அப்போ உடம்பு சரியில்லாம் போய் சாப்பாடு செட் ஆகல, இந்த மாதிரி பல விஷயங்கள் மீறி அவரும் இதில் வந்து ரொம்ப நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்டு சாண்டி அவர் வந்து டான் சாண்டி அவரும் அப்படி தான், அவர் உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி நடித்தாலே போதும், அந்த மாதிரி தான் அவர் பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் நிறைய நல்ல உண்மைகள்லாம் சொன்னார். ஏன்னா பேங்காக் ஷூட்டிங் போனாலே எல்லோரும் நினச்சிக்கிறது அது ஒன்று தான், அது எதுவுமே இல்லாமல் நாங்கள் பாட்டுக்கு குரங்கையில் அடி வாங்கினதோடு சரி. கரெக்டாக விஜய் ப்ரோ, ஏன்னா யாருமே ஒரு பேரையே சொல்ல, எல்லாம் உமேஷ் உமேஷ்னு உமேஷ் பேரையே சொல்லிட்டு போயிட்டாங்க. விஜய் ராகவேந்திரா தான் இதோட ப்ரொடியூசர், அதையும் இங்கே நான் தாழ்மையாக சொல்லிக்கிறேன். அண்டு உமேஷ் உமேஷ் தான் வந்து உண்மையிலே நிறைய வேலை அங்கே இழுத்து போட்டு செஞ்சது அவர் தான். அது வந்து எப்படின்னா லைக் எங்களுக்கு டைமிங்லாம் சொல்லுவார் காலையில், எப்படின்னா எல்லோரும் ஒரே வேனில் தான் போவோம், ரொம்ப தூரம் அங்கேருந்து ஸ்பாட்டு. ஸோ காலையில் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான் ஒரு நாளுக்கு அந்த குரூப்பில், சதீஷ் உனக்கு வந்து காலையில் 8 o'clock பிக்கப்பு அப்படின்ட்டு, விவேக் பிரசன்னா உனக்கு 9 o'clock பிக்கப், ஜீவா ப்ரோ உங்களுக்கு 10:30 பிக்கப் அப்படின்னு போட்டு ஆல் ஆர் சேம் வெஹிக்கல் அப்படின்னு போட்டான். சின்னடா சொல்கிறேன் அவன், அப்போ என்னடா நான் 9 o'clock காரில் வந்து உட்காந்துக்கணும், 10:30 வரைக்கும் வரைக்கும் உட்காந்துக்கணுமாடா அப்படின்ட்டு, அந்தளவுக்கு நல்லா பொறுப்பாக வேலை செய்யணும். ஆனால் பாவம் இந்த வயசில் வந்து உண்மையிலே இதுக்கப்புறம் ஒரு படம் போயிட்டுருக்கு, அதுக்கும் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயும் உட்காந்து இதோட ரிலீஸ் வேலைகள்ட்டு உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணான். விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து அவனும் பண்ணியிருந்தான். அண்ட் இப்போ இதை பற்றி நான் மட்டும் சொல்கிறத விட ஜீவா ப்ரோ வந்தாருனா சில கான்வர்சேஷனாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ப்ரோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. தொண்டை ரொம்ப பேடாக இருக்குது ப்ரோ, தெரியும் காலையிலேருந்து ஷூட்டிங்கில் அவரோட தான் இருந்தேன். பாவம் எப்படிங்க இந்த ஆடியோ லான்ச்சில் பேச போகிறீங்க, ஏதோ குரங்குக்கு டப்பிங் குத்த மாதிரியே இருக்க போது நம்ம பேசுறது வந்தோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொரில்லா படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தாய்லாண்டில் ஷூட்டிங்னு சொன்னாங்க, உடனே டேட்டு கொடுத்துட்டாரு சதீஷ்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், புத்தர் கோவில் அங்கே நிறையா இருக்கும், போனால் நிறைய அருள் கிடைக்கும்ன்ற ஒரே காரணம் தான். ஆக்சுவலி ஏன் எல்லோரும் தாய்லாந்து போய் ஷூட் பண்ணுறோம், எல்லாருமே நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு போய் தாய்லாண்டில் போய் ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இங்கே அனிமல் வெல்ஃபேர் அலோவ் பண்ணாததுனால தாய்லாண்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு குரங்கு என்ன படம் ப்ரோ, அது ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸா, அந்த படத்தில் நடித்த குரங்குன்னு சொன்னாங்க. எப்பா அது கிராஃபிக்ஸ் படம் பா அப்படின்னோம். ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலி சிம்பான்சி, ஸோ அந்த சிம்பான்சியை போய் அந்த ஃபஸ்ட் டே பார்த்ததுலேருந்து இருக்கிற எல்லா வீடியோஸும் இருந்தோம். ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே சதீஷ் மேலே ஒரு கண்ணு தான். ஐ மீன் அந்த அவர் சொன்ன மாதிரி டைலாக்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதோடய வீடியோஸ்கள்லாம் இருக்குது. அண்ட் இந்த சேர்லாம் தூக்கி போட்டுலாம் அடிச்சுது. அப்புறம் அவர் அந்த கை ஓங்கினதெல்லாம் வந்து 1.5 டன் வெயிட் அந்த டைலாக் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. அடி வாங்கி நேராக ஓடி போய் அதான் சொன்னேன், கேமராவை பார்த்து உங்ககிட்டருந்து 153 ரூபா வாங்குறதுக்குள்ளே குரங்குகிட்டலாம் அடி வாங்க வேண்டியிருக்கப்பான்ட்டு. பட் உண்மையிலே இட்ஸ் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா குரங்கு வந்து ஒரு நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியே போய் கொஞ்சம் அதுக்கு சம்மந்தப்பட்ட சாப்பாடு அந்த மாதிரிலாம் கொடுத்து நல்லா டேக் கேர், அதாவது ஆர்டிஸ்ட்டை விட சிம்பன்சியை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அது பிரச்சனை எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் விஜய்க்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு தைரியம் வேணும். அண்ட் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ரோ, இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது வந்து சொன்னார் இந்த மாதிரி இந்த படத்தப்போ ப்ரோ நல்ல கோஆப்ரேஷன் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது, குரங்கோட நல்லா நடிச்சிங்க, ஸோ அடுத்த படம் நம்ம பண்ணுறோம் ப்ரோன்னாரு. சூப்பர் ப்ரோ, அதுலேயும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு நான் ஏதோ அடுத்தது வேறு யாராவது வச்சு பண்ணுறேன்னு பார்த்தா அடுத்தது ஒரு முதலையை வச்சு பண்ணுகிறாரு. இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆகிட்டீங்கன்னா அப்படின்ட்டு. ஸோ விஜய்க்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும். இந்த மாதிரி படம் நான் லைஃப்பில் பண்ணுவேனான்னு எனக்கு நான் தெரியல. நிச்சயமாக ஜிப்சி மாதிரியோ இல்லை ஒரு கட்டுற தமிழ் மாதிரியோ இல்லை ஒரு ராம் மாதிரியோ நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு படங்கள் நான் பண்ணுவேன். எஸ்எம்எஸ் மாதிரியோ இந்த மாதிரி படம் பண்ணுவேன்னு ஒரு மைண்ட் செட் இன்றைக்குமே இருந்தது. ஏன்னா நிறைய படங்கள் அப்படி அந்த மாதிரி பார்த்தேன். பட் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம், இந்த மாதிரி ஒரு பேங்க் ராபரி, அதில் சிம்ப் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டராக இருந்து இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜ்லலாம் எங்களுக்கு ஒரு மாஸ்க் வந்துடும், இந்த கொரிலாவோட மாஸ்க் வந்துடும். ஏன்னா கொரிலா கொலைக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த மாஸ்க் வந்ததுனால சொல்லவே வேணாம், டப்பிங்கில் அடித்து தள்ளிட்டோம். இருக்கிற எல்லாம் டைலாக்ஸ் இவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, நான் ஒரு பக்கம் பேசுகிறேன், யோகி ஒரு பக்கம் பேசுகிறாரு, விவேக் பிரசன்னா ஒரு பக்கம் பேசுகிறாரு. ஸோ அவர் சாம் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா டைலாக்ஸ் 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 இதை விட்டா அடுத்தது, இதை விட்டா அடுத்தது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு கவுண்டர் அந்த மாதிரி காமெடி ஒர்க் பண்ணுற ஒரு இது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்த விஜய் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மேலும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஹி ஹாஸ் எ வெரி குட் டீம். ப்ரொடியூசர் கவுன்சில் கூட தெரியுங்க, இந்த ஹீரோ வரலங்க, 6 மாதம் ஆகிட்டார், அதிகமாக எனக்கு படம் கொடுக்கணும், நான் இல்லைனா போட மாட்டேன், கோர்ட்டுக்கு போவேன், டேட் தர மாட்டேறாரு, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனால் இந்த டைரக்டருக்கு இருக்கிற ப்ரொடியூசருக்கு இருக்கிற ஒரு தைரியம் எனக்கு ஒரு நல்ல வேஷம், இதுல மிக அருமையாக அந்த டைரக்டர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே படம் எடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரபிள் இல்லாம எடுத்து கொடுத்தாரு. கேமராமேன் சார நான் ரொம்ப பாராட்டணும். நான் சொன்னேன் வெளியில தான் ரொம்ப நினைக்க முடியாது, இல்லைனா அப்புறம் ஒன்று ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கு மேலே ஒரு பெரிய போர்வையெல்லாம் கட்டி எங்களுக்கு ரொம்ப தெம்பாக்கி விட்டுட்டாரு. ஆனால் சகோதரர் ஜீவா கிட்ட எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா, ஏன்னா அவரோட நான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணிப்பார், பேசுகிற லாங்குவேஜ்லேருந்து. அப்போ தான் நான் நினச்சேன் ஒரு ஒரு குதிரைக்காரன் ஒரு பெரிய இந்த முன்னாடியில் பிரசங்கம் பண்ணுறவரை போய் கூப்பிட்டு வரான் கிராமத்துலேருந்து அனுப்பிச்சாங்க. அவன் குதிரை வண்டி எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வந்தான். அவன் சொன்னான், யோ எவ்வளோ பெரிய வருவாங்க இந்த பாட்டு கச்சேரி கேட்கறதுக்கு, எப்படி ஒரு 5000 பேர் வருவாங்க. சரி வந்தால் மழை பிடிச்சிக்கிச்சு, அதனால் எல்லோரும் போயிட்டாங்க, காலியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஊரில் 5000 பேர் இருப்பான்னு சொன்னால் மழை பெய்ஞ்சு யாருமே இல்லை, அதனால் நான் புறப்படுறேங்க, நீங்களாக நினைக்கிறேன்னு கேட்டேன். நான் குதிரை வண்டிக்காரங்க, எனக்கு அவ்வளோ தெரியாது, என்கிட்ட 20 குதிரை இருக்குது, 20 குதிரை புல்லு கட்டி எடுத்துகிட்டு போவேன்,
முப்பது குதிரையும் வெளியே போயிருந்தா கூட ஒரு குதிரை இருக்கல, அதுக்காக ஒரு கட்டாவது போடுவேன். அப்போ புரிஞ்சது இவனுக்கு, போவோ நம்மள பேச சொல்றான், நம்ம தான் சொல்றோம் இருக்குன்னு மேடையில் ஏறி பேசினான். பேசினவன் பாவதம் பேசின, மூணு மணி நேரம் பேசிட்டு இருந்தான். பேசி முடிச்ச உடனே எப்படா இது பேச்சுன்னு கேட்டேன். குதிரை வண்டிக்கு அவன் சொன்னான், எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க, எங்கிட்ட 20 குதிரை இருக்கு, அதில் 19 குதிரை வெளியே போனாலும் 20 கட்டி எடுத்து ஒரே குதிரைக்கு போட மாட்டேன், ஒரே குதிரைக்கு போட மாட்டேன்னு சொன்னான். அப்போதான் புரிஞ்சது அவனுக்கு, போக நம்ம தான் சொல்கிறான். இப்போ ஜீவா இப்படிப்பட்டவர், எந்த ப்ரொடியூசருக்கும் எந்த டைரக்டருக்கும் எவ்வளோ கட்டு புல் போட்டால் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்ச ஒரே நடிகர் ஜீவா தான். ஏன்னா என்னுடைய தங்கச்சி பையன் எடுத்தான் சங்கிலி பொங்கி கதவத்துறை, அந்த படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி தெரிஞ்சார், இதில் பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியல. ஆனால் டைரக்டரை வந்து ஒரே ஒரு இடத்துல தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். ஒரு வசனம் எனக்கு பிடிக்காமல் சொல்லியிருக்கிறேன் அந்த படத்தில். ஏன்னா நான் யாரையும் பார்த்தோ அவன் மூஞ்சை பார்த்தோ இல்லை அதை பார்த்தோ இதை பார்த்து பேசுகிற ஆள் இல்லை. அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் புசிக்க மாதிரி இருக்கான் அதனால ஆளை நல்லா இல்லை, அதெல்லாம் சொல்ல வேண்டியவங்க சொல்லணும், நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இந்த படத்தில் எல்லாருக்குமே இந்த குரிலா மாஸ்கை எடுத்துருவாங்க, எடுத்து தச்சுருவாங்க, ஒருத்த மட்டும் மாட்டிக்குவாங்க. என்ன யோகி பாபு அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பேன். ஏண்டா எல்லாரும் மாஸ்க் எடுத்துட்டாங்க, நீ என்ன எடுக்கல ஒன்றும் எடுற மாஸ்க்னு சொல்லுவேன். அது நான் ஸ்பெசிஃபிக் மாட்டேன்னு சொன்னேன் அந்த டைலாக. ஆனால் யோகி பாபு அவ்வளோ பிறந்தந்தையோட இல்லை ரவீனா நீங்கள் சொன்னதான் நல்லா இருக்கும்னு, தன்னுடைய நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்கின ஒரு நடிகன் யோகி பாபு ஒன்று தான். அவரோட இந்த மகாபிரபுன்னு தர்மபிரபுன்னு ஒரு படத்தில் நடிக்கிறேன். நான் ஏமா அவர் எனக்கு பையன், ஒரு புதுசாக ஒரு கற்பனையில் எடுத்திருக்க அதுலேயே அவர் நான் வந்து மகனே எப்படி இருக்கிறாய் கேட்டால் அவர் நல்லதான் பாரு நல்லா தான் கீரேன் அப்படின்னு பேசுனார். அவர் ட்ரெண்ட் அதுதான். ஆனால் அவரோட 100 படத்துல நடிச்ச ரசிச்சப்பல, ஆக ஜனங்க வந்து தெரியாமல் ரசிக்கல. இன்னைக்கான சீசன் வந்து யோகி பாபு தான் ரொம்ப பிரமாதமாக அவரையும் யூஸ் பண்ணியிருக்கார் டைரக்டரு. அதுக்கு மிகவும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்து இன்னைக்கு எல்லாருக்குமே சந்தோஷமான நாள் இது. ஏன்னா தேர்தல் எல்லாம் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு மக்கள் மாதிரி இருக்கீங்க நீங்க. இதான் முதல் தேர்தல், என் வயசுக்கு சொல்றேன், எல்லா கட்சிக்காரனும் வெளியே வைக்கிறாங்க. நான் யாரையும் தப்பா சொல்ல, எல்லா கட்சிக்காரனும் வைக்கிறீங்க, இன்னொரு கட்சிக்காரங்க அவனு வைக்கிறான் வெளியே, ஒரு பொது ஜனமாக இருந்து பார்த்த தேர்தல் இதுதான். எங்கேயும் போல வரல, அது புனே கட்டிக்கிட்டாங்க ஒருத்தங்க, அதனால நான் எங்கேயும் போல வெளியிருந்து பார்த்தேன். நல்ல ரேடியோ அதை பார்க்கும்போது எங்க அப்பா நல்லவன் வாழ்வான் சொன்னதான் ஞாபகம் வந்தது. நல்லவன் வாழ்வாள்ல எங்க அப்பா வந்து புரட்சி தலைவர் எதிர்த்து எலெக்ஷன்ல நிப்பாரு, அவரு நிப்பாரு இவரு நிப்பாரு, ஆனா அவர் ஜெயிச்சிருவாரு, புரட்சி தலைவர் ஜெயிச்சிருவாரு. ஆனா எங்க அப்பா தூக்கிட்டு ஜெய ஜெயன் கத்திட்டு போவான், புரட்சி தலைவரையும் தூக்கிட்டு ஜெய ஜெயன் கத்திட்டு போவான். அப்ப எங்க அப்பா கேட்பாரு, யார் ஜெயிச்சா யார் தோத்தா, யாரா தோத்தா யார் ஜெயிச்சா, நீங்க தான் தோத்திக்க, தோத்தவனுக்கு ஜெய போட்டிருக்க, ஜெயிச்சவனுக்கு ஜெய போட்டிருக்கேன், நான் நாட்டுடா இதுன்னு அப்ப சொன்னாங்க. இன்னைக்கு நடக்குது.